கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடல் ஊழியர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபையினால மறுபடியும் காலை மன்னா ஒளிவு சார்பாக வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலும் கர்த்தரை பாடித்து ஆராய்த்து ஜனங்கள் எங்கே போகிறார்கள் என்று சொல்லி தியானித்தோம். மிகுந்த ஆசீர்வமாய் காணப்பட்டது. கர்த்தர் சுத்தமான அந்த வாரம் முழுவதும் எங்கே போகிறாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கே போகிறாய் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். ஜபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஸ்தோத்திரம் 4வது மாதம் 19வது நாளிலும் 388வது காலை மன்னா செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபிகளுக்காக ஆண்டு நன்றி துதிக்கிறேன். இந்த நாளில் எங்கே போகிறாய் என்று சொல்லி பார்த்து அந்த தலைப்பில் பார்ப்போம் சொன்னால், அந்த ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதாவது எலிமெலேக்கே எங்கே போகிறாய், எலிமெலேக்கே எங்கே போகிறாய் அப்படின்னு தலைப்பில் தியானிக்க இருக்கணும். ஜபத்தோடு கேளுங்க, கச்ச நிச்சயம் வசனத்தை கொண்டு உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், அல்லது சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். அவர் நாமத்து மகிமையாக நீங்கள் காணப்படுவீர்கள். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்தில் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் என்னவாயிட்டு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலகேயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவர் தான் யார், குடும்ப தலைவர் எலிமெலேக்கு. அவர் மனைவியின் பெயர் நகோமி. அவருடைய 2 குமாரில் ஒருவன் பெயர் மக்களோன், மற்றவரின் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்தலகேயும் ஊராகிய எப்ராத்தராகிய அவர்கள் மோவாப் தேசத்தில் போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அங்கே போய் பிழைக்க போனாங்க. பா, அவங்க போய் என்ன பண்ணார், கணவன் இறந்து போயிட்டார். ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருத்தி, அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோபாரியில் பெண் கொண்டார்கள். அங்கே போய் பிழைக்க போனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பெண் பார்த்து சம்மந்தமும் கண்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்வாள், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணார்கள்னு பார்ப்போம். 10 வருஷம் வாசம் பண்ணார்கள். பின்பு மக்ளோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வேதாகமத்தில் நடந்த ஒரு ஒரு சரித்திர ஆதாரம். இது சரித்திர ஆதாரம். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் நாம் சுயமாய் செயல்பட்டு சில தெய்வ ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவர் இப்படி சரித்திர ஆதாரங்கள் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நேசித்து உங்களை நேசித்து இதனுடைய வாழ்க்கையை நமக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது ஒரு உலகத்தார் சொல்கிற மாதிரி அவசகுணமான ஒரு செய்தி நினைக்கக்கூடாது. ஏ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் வேதத்தில் இருக்க எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காரியங்கள். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சரியாக நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி நிறைய காரியங்களை வேதாகமத்தில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது ஸ்தோத்திரம். அந்த பெத்தலகேயுடைய பூர்வீக பேர் எப்ராத்தா. என்னது எப்ராத்தா? எப்ராத்தா சொன்னாலே செழிப்பான இடம் என்று அதுக்கு அர்த்தம். எப்ராத்தா என்னது, செழிப்பான இடம். அப்படி எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு செழிப்பான இடத்துல இருக்கிறாங்க, செழிப்பான இடம் தான். அதில் பெத்தலகேயுன்னு சொல்லும்போது அது ஆகாரத்தின் வீடு அல்லது அப்பத்தின் வீடு பார்க்குறோம். ஆகாரத்தின் வீடு அல்லது அப்பத்தின் ஊர்னு பார்க்குறோம். தாவீது ராஜா அவருடைய சொந்த ஊர் இது. இன்னும் மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு ஊராக இருக்கிறது. அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஒரு ஊர் தான் அந்த எருசலேம் என்று, அந்த பெத்தலகேயும் என்று பார்க்குறோம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இன்றைக்கு சரித்திரபூர்வமாக பார்ப்போம்னு சொன்னால் அந்த இயேசு பிறந்த அந்த இடத்துல ஸ்தோத்திரம். இயேசு உலகிலேயே முதன்மையான மேன்மையான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அதாவது ஸ்தோத்திரம். எலனா என்று சொல்ல சக்கரவர்த்தி கிபி 330 ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார். அது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அப்படி வச்சுக்கோம் ஸ்தோத்திரம். ஆனால் தேசமானது ஒரு மேன்மையான ஒரு தேசம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆனாலும் அங்கே பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. அப்பத்தின் வீடு செழிப்பான இடம் தான் அது. ஆனாலும் அங்கே என்ன வருது, பஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவளே, இல்லை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், உடனே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான சேனப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபைக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், கத்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாக அல்லது தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சில குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வியாதிகள், சில சமாதான கேடுகள், சில இழப்புகள், சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆண்டு இப்படிலாம் செய்யணும்,
ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது நீதிமான் பெற துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலும் கத்தனிச்சுவார் விடுதலை கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். என்னைக்கு ஒரு மனுஷன் வேதத்துக்கு பிரியமாக ஆண்டு சாட்சியை வாழும்போது அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால் இன்னும் மற்ற ஜனங்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறது நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்படி இருக்கட்டும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மேன்மேல் இடத்துலேருந்து மோவாப்புக்கு தேசத்துக்கு போயிட்டாங்க. இந்த மோவ தேசம்னு சொல்லும்போது மோவாபியர், அதாவது லோத்தினுடைய மூத்த மகள், அவள் பெற்ற மகனுடைய அந்த அவருடைய பேரில் உள்ளது தான் இந்த ஏரியா. இந்த ஸ்தோத்திரம் இந்த ஆதியாகமம் 19:37 வாசிப்பேன்னா, லோத்தின் மகளுடைய மூத்த குமாரனுடைய பேர் அவள் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட தேசம் இந்த தேசம். நீங்கள் இந்த லோத்தினுடைய மகள் அவன் மகன் எப்படி பிறந்தான்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பிறப்பே ஒரு ஒரு அசுத்தமான அல்லது ஒரு அருவருப்பான ஒரு பிறவி. அப்படிப்பட்ட பிறவியில் பிறந்த ஒரு மனிதனுடைய பெயரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த தேசம். அந்த பெயரால் இருக்கிறனால தேசம் ஒன்றும் மோசம் கிடையாது, பேர் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஞாபகத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 1 Kings 11:7 வாசிப்பேன்னா, அது வந்து அந்நிய ஜாதியில் இருக்கிற இடம் சொல்லப்படும். 1 Kings 11:7 அந்நிய ஜாதியில் இருக்கிற இடம், 7 விக்கிரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, இதான் இந்த மோவாப் தேசம். ஆனால் இந்த அபிவ இந்த எலிமேலுக்கு அவருடைய குடும்பத்தோடு எங்கே போகிறாருங்க, அப்பத்தின் வீடு ஆசீர்வாதமான இடத்துல இருந்து ஏதோ பஞ்சம் வந்துட்டு இருந்திருக்காங்க, இப்படி ஒரு மோசமான இடத்துக்கு போகிறதை பார்க்குறாரு. அருமையானவரை, அருமையான திருட பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒருவேளை ஒரு வராது, உங்களுக்கு வராது கற்று அனுமதிக்கப்பட்ட அப்படி வந்தாலும், ஏதோ ஒரு அவிசுவாச எண்ணத்தில் பின்மாற்ற எண்ணத்தில் நீங்கள் ஒரு தவறான இடத்தை தேடி போய்விடக்கூடாது, அதை பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய காரியமாக இருக்கிற ஸ்தோத்திரம். அப்போ இதுவும் அந்த மோவாபுக்கு இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, உபாங்க புஸ்தகம் 23:3 சொல்லியிருக்கிறது, அவர் அவர்கள் கர்த்தோட சபைக்கு உட்படல் ஆகாது. அந்த மோவாபியர் தேவோட சபைக்கே அவர்கள் உட்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு எந்த பாவி சபைக்கு வரலாம், ஏன்னா இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. அவர் ரத்தத்தினால கழுவப்படும் போது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் தேவ சபைகளை வரதற்கு வாய்ப்பை இன்னைக்கு வச்சிருக்கிறார். அந்த அவர் மரணத்தினால அந்த திரைச்சிலை, தேவால திரைச்சிலை கிழிக்கப்பட்டபடினால எல்லாரும் தேவத்தை வரலாம். இன்றைக்கு அன்று உள்ள காலகட்டத்தில் மோவாபியர்கள் தேவோட சபைக்கு என்ன சொல்கிறது, உள்ளே வரக்கூடாதுங்கிற அப்படி ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதி புத்தகம் 11:18 வாசிப்போம் சொன்னால், இஸ்ரவேலர்கள் அந்த கானான் நோக்கி பிரயாணம் பண்ணும்போது இந்த மோவாப் தேசத்துக்குள்ளே கால் வைக்கல அவங்க, அந்த அளவுக்கு அதை அருவறுப்பாக பார்த்தாங்க. அந்த தேச சுற்றி போனாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட, அருவறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு தேசம்தான் அந்த மோவாப் தேசம். இந்த தேசத்துக்கு போகும்படியாக அவன் எப்படி முடிவெடுத்தான் தெரியலை, ஏதோ முடிவு எடுத்துட்டார், ஸ்தோத்திரம், எடுத்து போயிட்டார். போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. ஸ்தோத்திரம். அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஏதோ கஷ்டம் நஷ்டம் வந்தது, ஏதோ நம்ம ஜெபம் கேட்கப்படலை, குடும்பத்தில் எதுவும் நடக்க வேண்டிய காரியம் நடக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு நாம் ரட்சிப்பை இழந்து தேவன் கொடுத்த சபையை இழந்து நாம் தூரமாய் அல்லது வெளியேறி போகிறதுக்கு துணிகரம் செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி அது போவது ரொம்ப ஒரு ஆபத்தான காரியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யலாம், வரலாம். நமக்கு ஒருவேளை நம்மள சொன்ன விசுவாசை சோதிப்பதற்காக, தேவ நாமத்தை மையப்படுத்துவதற்காக நம்ம வாழ்க்கை இப்படி பிரச்சனை வரலாம். வரும்போது நம்ம என்ன செய்கிறது, மாம்சத்தில் முடிவெடுக்காதபடி நம்ம எல்லாவற்றுக்கும் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இயேசுவே இருக்கிறார். அப்படியே வார்த்தான வழியாக இருக்கிறது. பிரச்சனை வரும்போது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து முழங்கால் படி நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு குறைவு என் வாழ்க்கை வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவரே என்ன செய்வதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒத்தாசை அங்கிருந்து வரும், ஒத்தாசை வரும் 11 நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொன்ன வேதத்தின்படி அவரையே நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்த்தேன்னா சரியான வழி நமக்கு கிடைக்க ஆரம்பியானே. ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் வாசிக்கும் போது, யோபு 5:20 அந்த எலிப்பா சொல்லுவான், யோபு பார்த்து பஞ்ச காலத்திலும் கர்த்தர் காப்பாற்றுவார் சொல்வார். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் காப்பாற்றுவார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். அவருடைய வல்லமை மாறாது, அவருடைய அதிகாரம் மாறாது.
பஞ்சகலத்தில் நம்முடைய ஆண்டு பாதுகாக்கிற மேலும் அறிந்து விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். இங்க சங்கீத புத்தகம் 33:18-19 வசனம் வாசிக்கணும். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் அவர்களை பஞ்சகாலத்தில் உயிரோட காக்க முடியவுடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கு. அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை பஞ்சகாலத்தில் பாதுகாக்கும்படியாக கத்திரை கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவர் என்ன தேவையோடு இருந்தாலும் குறைபடுதல் பிரச்சனை இருந்தாலும் கத்த உற்று கவனிக்கிறார். உங்கள் தேவையை சந்திப்பதற்காக சோர்ந்து போய் தவறான வழியில் போய்விடக்கூடாது. இது சங்கீதம் 37:18-19 வாசிப்பேன் சொன்னால், உத்தமர்கள் பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவான்னு சொல்லப்படுது. நம்ம உத்தமமாக வாழ்ந்தோன்னா, வேதத்தை உண்மையாக வாழ்ந்தோன்னு சொன்னால், கத்தர் பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து சொன்னால், பஞ்சகாலத்தில் நம்மை திருப்திப்படுத்துறக்கூடிய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிற அருமையானுடைய கத்த ஸ்தோத்திரம். இதை அறிந்தவர்களாக நம்முடைய எந்த சூழலிலும் பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் நிலைத்திருப்போம், விசுவாசம் நிலைத்திருப்போம், சபையில் ஐக்கியப்படுவோம், சாட்சியாக வாழ்வோம். கத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தோல்விகள் நஷ்டங்கள் இழப்பு இல்லாதபடி கத்தை போஷித்து அப்படியே காப்பாற்றுவா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுவது பாதுகாக்கிறவா இருக்கிறான். நன்றியோடு வாழ்மா ஸ்தோத்திரம் ஜோமண்டோமா. அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, சத்திக்கிட்ட அருமை பிள்ளைகள் ஜெபிக்கிறேன். அந்த எளிமலைக்கே போல பஞ்சகாலத்தை தவறானது போய்விடாதபடி ஜெபித்து வேத வாசித்து அதை விசுவாசித்து நன்றியோடு வாழ்ந்து உம்முடைய பாதுகாப்பு கொள்ளும், உம்முடைய ஆசீர்வாதத்து கொள்ளும் ஆண்டவரே. நிலைத்திருந்து வாழ கத்த கிருபை செய்யும். ஒருபோதும் வழி விலகி போய்விடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சித்த சிற மக்களை காணப்பட உதவி செய்யும். விசுவாசி நிலைத்திருக்க உதவி செய்யும். வசனத்தை நேசித்து வாசித்திருக்கிற பிள்ளையை காணப்பட, திருமுகத்தை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளும் பிள்ளையை காணப்பட கத்தர் கிருபை செய்யும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கத்த அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கத்த சித்தமான நாளை ஒரு புதிய காலை மன்னோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவை கிருபை உடைய தாங்கட்டும். மரணதா இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அநேர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலியா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.